ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா ரெசிபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் மல்லாட்ட பயிர் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இது வந்து நாட்டு கத்திரிக்காய் தான், இதுவும் வந்து வரி கத்திரிக்காய் மாதிரி. இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே குழம்புக்கு. அதுவும் இந்த மல்லாட்ட பயிர் போட்டு செய்கிற குழம்பு இந்த காயில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த காயில் செய்ய போகிறேன். அரை கிலோ வந்து நாட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. அரை கிலோ நாட்டு கத்திரிக்காய், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பூண்டு. நான் வந்து மல்லாட்ட பயிர் வந்து வறுத்து தோல் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து லாஸ்ட்டாக வந்து வறுத்துட்டு அந்த ஹீட்லேயே வந்து காஞ்சி மிளகாய் வந்து நல்லா வறுத்துட்டு சிம்மில் வச்சு காம்பு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு பாதி அளவுக்கு மிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லாட்ட பயிர் சேர்த்து அரைச்சிட போகிறேன். இது வந்து நைஸாக அரையக்கூடாது, கொஞ்சம் நம்ம உரலில் வந்து இடித்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நொர நொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டு ரெசிபி இன்னைக்கு செய்ய போகிறேன். மல்லாட்ட குழம்பும் செய்ய போகிறேன், அப்படியே வந்து பீன்ஸ் பொரியலுக்கும் அந்த சேர்த்துக்கு போகிறோம். இது வந்து டக்குன்னு குயிக்காகவே முடிஞ்சிடும், குழம்பும் சரி பீன்ஸ் பொரியலும். பீன்ஸ் பொரியலுக்கும் வந்து எதுவும் இல்லை, இது மட்டும்தான் சேர்க்க போகிறது. பீன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மல்லாட்ட பயிரை வந்து நான் மாவு அரைச்சிட்ட மல்லாட்ட பயிர் மாவு இந்த மாதிரி இருந்தால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து மழமழந்தால் வந்து குழப்பாகிடும், டேஸ்ட்டு வர மாறிடும். இப்போ நான் ஒரு வானல் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அதிகபட்சம் 5 மினிட்ஸில் ரெடியாகிடும். காய் கட் பண்ணி வச்சிட்டோம்னா, மல்லாட்ட பயிர் வறுத்து வச்சிடணும்னா செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் காய் கட் பண்ணி வச்சிடணும். தண்ணி ஊற்ற போகிறதில்லை, இது வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கிட்டேன். எது சால்ட் சேர்த்துன்னா நான் தண்ணி ஊற்றாமல் சேர்த்துறோம். கல் ஊற்றி சேர்த்தோம்னா சீக்கிரமாக வந்து கரையாது, அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் வந்து கலரி வச்சுக்கலாம். இப்போது பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு இந்த பாருங்கள் கட் பண்ணோம்னா வந்து 2 கட் ஆகுது. பீன்ஸு சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம சிம்மில் வச்சே செய்யலாம், தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லை. இந்த டைமில் வந்து நான் ஒரு பூண்டு எடுத்து இது மாதிரி ரசத்துக்கு சேர்த்துக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தோலோட நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தோலோடு சேர்த்தோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லாட்ட சேர்த்து எதை செஞ்சாலும் நம்ம தோலோடு சேர்த்துக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த சிம்மில் வச்சே செஞ்சுக்கலாம். இப்போ மல்லாட்ட வந்து வறுத்த இல்லைங்களா, அந்த பொடியை எடுத்து இதில் தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கலரை விட்டுக்கலாம். நம்ம வந்து பொடி போட்டு சும்மா ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, 1 நிமிஷம் அளவுக்கு இருந்தால் போதும். சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க, அடி பிடிக்கும். இதிலே வந்து நமக்கு காரம் வந்து மிளகாத்தூள் சேர்க்காம மிளகாய் சேர்க்குறோம் இல்லைங்களா, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரைக்கெலாம் சேர்க்கல இல்லைங்களா, அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நமக்கு பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வச்சுருக்கேன். இட்லி வெந்துட்டுருக்கு, சாம்பார் இருக்குது, இட்லி சாம்பார் வச்சுருக்கேன். காய் சேர்க்காம டைம் இல்லை சாம்பார் வீடியோ எடுக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் டைம் வீடியோ காட்டுறேன் நான். இப்போ வந்து பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் வடிச்சிட்டேன். கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம்னா காலையில் டிஃபனுக்கு
மதியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு இப்பவே கட்டிடணும் கேரட் பாப்பாக்கு நித்துக்கு ரெடி ஆயிட்டா இப்போ பீன்ஸ் பொரியல் ரெடி பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு வந்து சட்டி வச்சுக்கிட்டேன் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ கத்திரிக்காய் வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த ஒரு பூண்டு இதுக்கு எடுத்து இல்லைங்களா அதையும் இதே மாதிரியே தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் அதுக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் வந்து நான் லேட்டாக தான் கட் பண்ணுறேன் ஏன்னா வந்து கருப்பாயிடும் இல்லைங்களா காரில் அடிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் நான் பீன்ஸ் வேகிறதுக்குள்ளே இட்லி வச்சேன் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன் நான் இப்போது சட்டி நல்லா காஞ்சிடுச்சு ஆயில் விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கட்டும் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு வந்து இப்போ கத்திரிக்காய்லாம் சேர்த்தோம்னா நல்லா ஒன்றாவே வதங்கிடும் எல்லாமே மூணுமே சேர்ந்து அதனால் இப்போ நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் தக்காளி இந்தளவுக்கு வதங்கிட்டு போதும் இப்போ கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சியாகவே இருந்தது பாருங்கள் விதெல்லாம் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூச்சிலாம் இல்லாமல் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு மூணும் ஒரு ஈக்குவலாக வதக்கிடும் அதனால தான் தக்காளி பாதி வதங்கினோடனே நான் சேர்த்துட்டேன் நம்ம வந்து புளி சேர்க்க போகிறதில்ல கத்திரிக்காய்க்கு புளி சேர்க்காமல் செய்ய மாட்டாங்க ஆனால் இதை மாதிரி செஞ்சோம்னா புளி சேர்க்க தேவையில்லை புளி சேர்க்காமல் இன்றைக்கி குழம்பு கத்திரிக்காய் குழம்பு மல்லாட்டை பயிர் சேர்த்து செய்கிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆந்திரா ஸ்டைலில் செய்யுது ஆந்திராவில் இது வந்து அதிகமாக செய்வாங்க ஆந்திராவில் பார்த்திங்கன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி வந்து மல்லாட்டை பயிர் இல்லாமல் செய்ய மாட்டாங்க இப்போ கத்திரிக்காய்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் கத்திரிக்காய்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பருங்க இப்போ தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு பருங்க எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து புளி சேர்க்கறதில்ல காரமும் அதிகமாக இருக்காது அதனால் உப்பு வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பு வந்து கறிக்க எடுத்துரும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை வந்து திட்டமாக வச்சுக்கோங்க காய் வேகட்டும் அந்தளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க கொஞ்சம் குழம்பு வந்து இருக்கிற அளவுக்கு இருக்கட்ட போதும் ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம் தண்ணி நம்ம வந்து மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் மல்லாட்டை பயிர் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் காரம் பத்தாது அதுக்காக நான் தனி மிளகாத்துலேருந்து சக்தி மிளகாத்துலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் உங்களுக்கு வந்து அதுவே போதுன்னா அதுவே போதும் குழம்பு கொதிச்சோடனே மல்லாட்டை பயிர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு போதும் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லாட்டை பயிரெலாம் வந்து துதி குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் நசுக்கி வச்சாலிங்கன்னா அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி சேர்க்குறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் தோலோடவே நசுக்கி சேர்த்துக்குங்க ரசத்துக்கு சேர்க்குற மாதிரி இப்போ மல்லாட்டை தோல் எடுத்து அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கோங்க கலரிடுங்க ஒரே டைமில் கொட்டிட்டிங்கன்னா வந்து கட்டி கட்டி ஆகிடும்
நல்லா கலரி விட்டுக்கலாம் அடிச்சு வைக்காம சட்டில செய்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த குழம்பு சும்மா ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம குழம்பு இறக்கிடலாம் எங்கிட்ட வந்து இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை எங்களுக்கு வந்து பஜார் தூரமாக போகணும் என் காலி ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி நான் சேர்த்துக்கல நீங்கள் சேர்த்துக்குங்க நமக்கு வந்து இது சாதம் களி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தினமும் காரக்குழம்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டவங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருக்கேன் காலையில் இட்லி சாம்பார் இட்லி மதியானத்துக்கு சாதம் செஞ்சாச்சு லன்ச்சுக்கு இன்றைக்கி லன்ச்சுக்கு சாதம் கத்திரிக்காய் மல்லாட்டை பயிர் சேர்த்த குழம்பு பீன்ஸ் பொரியல் மல்லாட்டை சேர்த்த பீன்ஸ் பொரியல் இன்றைக்கி காலையில் டின்னர் மதியம் லன்ச்சு இவ்வளோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தனா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்